கிழவனை நான் அடிச்சுட்டேங்கிறதுக்காக என்னை அடக்கிறதுக்கு அந்த ராமநாதன் மேனேஜரை கொண்டு வந்திருக்காங்க. எந்த இடத்துல வச்சு அந்த கிழவனை அடிச்சனோ அப்பவே அந்த ராமநாதனையும் பின்னிருந்தன்னா. ஆனா என்ன பண்றது, ராமநாதன் அந்த கையை உடைச்சிட்டானே. டே குமாரே, உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாரு, என்கிட்ட இந்த நக்கல் வேலையெல்லாம் வச்சுக்காத சொல்லிட்டேன். தங்கச்சி பிள்ளைங்க வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைங்கன்னு இத்தனை பேர் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? வேற எப்படியோ ஒருத்தனை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அத்தனை பேர் மாடு மாதிரி உழைக்கிறீங்க, சம்பளமும் கிடையாது கருத்துரிமையும் கிடையாது, உங்களால மானம் தான் போதும். அட மானம் போறதுக்கு என்ன இருக்கு, இதை கட்டிருக்கோம்ல. அதுவே அவந்தாலும் ஓம்பானம் போக போறது இல்லை. மேனேஜரை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களா? மேனேஜர் ஒண்ணுத்துக்கு வேலைக்கு ஆக மாட்டாங்க. அப்படி சொல்லாதீங்க, இங்க பாருங்க மணிமணியா பிள்ளைய பத்தி வச்சிருக்கோம். அப்பா சத்ரு அங்கிள் என்ன சொல்றாரு? சத்ருக்கு வேற என்ன வேலை, சண்டை மூட்டி விடுறத தவிர நீ வா, நான் உனக்குள் பாட்டி விடுறேன். நீ இப்பதான் வரியா, பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டியா இல்லையா? கேட்டேன். ஆனா என்ன மேனேஜர் ஆக்க வேண்டாங்க, உங்களுக்கு என்ன மச்சம் குறைச்சல், அறிவு இல்லையா, புத்தி இல்லையா, தகுதி இல்லையா, எந்த குறை இருக்கு? இவ்வளவு தகுதி இருக்கிற ஒரு ஆளு நம்ம கூட இருந்துகிட்டு மேனேஜர் ஆக்கலையே, ஏன்னு கேக்குறேன். நல்ல விஷயத்த கழுத சொன்னாலும் கேட்கணும், மாப்பிள்ள சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்ன என்ன கொஞ்சம் ஊத்தலாம்ல கூட. சத்ருவன சொல்றதுலயும் விஷயம் இருக்கத்தான் செய்யுது. நீ சொல்றது சரி, ஆனா இந்த பெரிய மாமா சொல்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? எனக்கு தைரியம் இருக்கு, நான் பேசுறேன். வேண்டாம், பெரிய மாமா கிட்ட நாம டைரக்டா போக வேண்டாம், பிரச்சனையை நாம அம்மா மூலமா தெரிவிப்போம். அமைதியா இருந்த வீட்டுல போட்டியும் பொறாமையும் உண்டாயிடுச்சு. பெரியம்மா வேண்டாம், இது வரைக்கும் வாயை திறக்காதவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு யாரு காரணம்னு எனக்கு தெரியும். ஒண்ட வந்த பிடாரிய ஊர் பிடாரி விரட்டினது போல சிலருக்கு பட்டாதான் புரியும். பெரியண்ணன் பண்ணது தப்பு, பெரிய தப்பு. என்ன எல்லாருமா போய் அவரை கேள்வி கேட்கலாமா? நன்றி இருக்காடா உங்களுக்கு, அந்த மனுஷன் யாருக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காரு? 1976 மருமகன்களோட ஆட்சி முடிஞ்சிருச்சுன்னு இந்த மொறமுண்டைங்களுக்கு தெரியாதா? இது மகன்களோட காலம், சரியான நேரத்துல கல்யாணம் பண்ணி குழந்தைங்களை பெத்திருந்தா இந்த சொத்து பூரா அந்த வாரிசுகளுக்கு தானே போய் சேரும். ஆனா அத பெரியண்ணன் செய்யல, இதெல்லாம் உங்களுக்கு சேர வேண்டியது. பெரியண்ணே இதையெல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காரு, பூதம் காக்கற மாதிரி. பெரியண்ணே ஒரு முடிவு எடுத்தார்னா அது 100% சரியா இருக்கும். இங்க பாருங்க, இப்படி நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னு கூட அவருக்கு தெரிய வேண்டாம். போங்க எல்லாரும். இவ்வளவு பேரையும் ஒரே வீட்டுல கட்டி காக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. நீங்க கூட யோசிப்பீங்க, இதெல்லாம் எப்படி பிராக்டிக்கலா நடத்த முடியுதுன்னு. இல்ல இருக்கட்டும், இந்த வெற்றியோட ரகசியம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும், நீங்க காப்பாத்திட்டு வர பிரம்மச்சரிய வர. ஒரு வைராக்கியமான பிரம்மச்சாரிக்கு மட்டும்தான் இவ்வளவு வில் பவர் இருக்கும். உங்களுக்கு அது இருக்குன்னு நான் நம்புறேன். எதுவுமே என்னோட சாமர்த்தியம் இல்ல, இவர்தான் என்னுடைய பெரிய மாமா, ராவ் பகதூர் ராஜசேகரன், எ கிரானிக் பேச்சுலர், அவருடைய 70வது பிறந்த நாள் அன்னைக்கு இந்த வீட்டோட பொறுப்பை என் கையில ஒப்படைச்சாரு, கூடவே அந்த பகவத்கீதையையும். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் தன்னை தானே சோதனை பண்ணிக்கிறதுக்கா இருக்கலாம். இதோ இன்னி வரைக்கும் நான் அதை செஞ்சிருக்கேன். இன்னும் 1 எனக்கு 70வது பிறந்த நாள் வருது, அன்னைக்கே அடுத்த தலைமுறைக்கு வழிவிடணும். அதுக்கப்புறம் என்ன, சன்னியாசம்தான். உங்களை மாதிரி ஒருத்தர் எங்கேயும் இருக்க முடியாது, சந்தேகமே இல்லை. ஒரு சின்ன சலனம் கூட மனசுல ஏற்படாம இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு வர்றது உண்மையிலேயே பெரிய விஷயம். நான் உங்க காலை தொட்டு வணங்கிக்கிட்டுமா? நல்லா இருங்க. ஏன் அழுறீங்க? ஐயோ அதெல்லாம் இல்லை. வேலைக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கரெக்டா கொடுத்துடணும், அடிஷனலா எந்த செலவு வந்தாலும் அதுக்கு வவுச்சர் போடணும். இதெல்லாம் நான் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். மளிகை சாமானுக்கு பணம் இந்தா வெச்சுக்கோ. பிடி
தினமும் என்ன சிக்கன் மட்டன் போடுறீங்க, அரை சோம்பு சாம்பார், அரவேக்காடு பொரியல் தானே போடுறீங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளோ போனோம்? போட்டதை சாப்பிட்றதோட நிறுத்திக்கிட்டா நல்லா இருக்கும். இதோ பாரு, நீங்க சொல்ற மாதிரிலாம் என்ன இருக்க முடியாது. சிக்கனோ மட்டனோ இல்லாம நம்மளால சாப்பிடவே முடியாது. நாய்க்கு கறி வாங்குறத பத்தி பேசிட்டு இருக்கோம், கூட ஒரு துண்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டா போச்சு. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும். நம்ம ஆயில் மில்ல மிஷின் ரிப்பேர் ஆயிருக்கு, சரி பண்றதுக்காக டெக்னீஷியன்ஸை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ரிப்பேர் ஆயிடுச்சா இல்ல ரிப்பேர் ஆகிட்டீங்களா, அந்த கணக்குல எப்படியாவது பணம் சுருட்டா பாக்காதீங்க. ஹலோ, அதை இங்க வைங்க. நான் கணக்கு வழக்கு பார்க்க வேண்டாமா? இங்க எவ்வளவு பணம் இருக்கு, எங்க இருந்தெல்லாம் பணம் வருது, எவ்வளவு செலவாகுதுன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சா போதும். ராமடாதா, உன்னை நான் எந்த விதத்திலையும் தொல்ல பண்ணவே மாட்டேன். உண்மையை சொல்லணும்னா, தொட்டுள் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அடிச்சு என் நிலைமை. அப்பப்ப கொஞ்சம் சிகரெட்டு, ரெண்டு பெக்கு, கொஞ்சம் சிக்கன், மனுஷனுக்கு அதுவாது வேணும்ல? கண்டிப்பா வேணும். வவுச்சர் எழுதிட்டு பணம் கொடுத்தாலே போதும். 250 ரூபா பணம் நீ கொடுத்தேன்னு வையே, 500 ரூபா நீ கொடுத்ததா நான் வவுச்சர்ல சைன் பண்ணி கொடுப்பேன். என்ன சொல்ற? அதாவது 50-50. எனக்கு உனக்கு எந்த வகையிலும் பாதிப்பு வராத ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். மிலிட்டரியில இருந்து இங்க வந்திருக்க கூடாது, நேர டெல்லிக்கு போயிருக்க வேண்டிய ஆளு. நாட்டை ஆள்றதுக்கு சரியான ஆளுதா? சரி எந்திரிடா, எழுந்துடான்னு சொன்ன. இங்க பாரு, உன்னோட கோல்மால் வேலையெல்லாம் இங்க வந்து காட்டாத. நயா பைசா கூட கிடைக்காது. இந்த சொத்துல எனக்கு ஒரு பங்கு இருக்குன்னு நினைச்சுக்கோ. அதை சொரண்ட யாரையும் நான் விட மாட்டேன். இந்த எண்ணத்தோட மறுபடியும் இங்க வராத, கிளம்பு. நீ ஒண்ணு எனக்கு தானம் பண்ண போறது இல்ல தெரியல. எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு, தொல்ல பண்ணாதீங்க சார். இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனா இதுக்கு மேல இங்க நின்னீங்கன்னா மூக்கு உடைச்சு அனுப்பிடுவேன். இல்ல அடிக்கணும்லாம் அடிக்க மாட்டேன். என்ன கோவம் வந்தா கண்ட்ரோல் பண்ண முடியாது, கெட்ட பழக்கம் தான். ஆனா பழக்கம் ஆயிடுச்சு. என்ன கிண்டல் பண்றியா? இல்ல உண்மையத்தான் சொன்னேன். பர்மனண்டா நீங்க இருந்த முடியும் நினைக்கிறியா? ஆட்சியை கவுத்துறாதீங்க, பொழைச்சு போட்டுன்னு விட்டுருங்களேன். பழைக்க விட மாட்டேன். நான் இங்க இருக்கிற வரைக்கும் எவனையும் நிம்மதியா பழைக்க விடவே மாட்டேன். அப்புறம் சங்கரமாமா அடிச்சீங்கல்ல, அந்த கடன் பாக்கி இருக்கு, அப்புறம் தரேன். இங்க புது காரு, அங்க புது மேனேஜர், என்னதான் நடக்குது இந்த வீட்டுக்குள்ள? தெருவுல போற நாய கூட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சாங்க. இப்ப பாரு, அவன் பெரிய கலெக்டர் மாதிரி பேசுறான். உங்க பெரிய மாமா பண்ண வேலை, அவன் செல்வாக்கு இந்த வீட்டுல கொடி கட்டி பறக்குது. அந்த அளவுக்கு ஆயிட்டானா அவன்? ஒரு கை பாக்குறேன்.